ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ட்ராமாவோட ஃபிஃப்த் படம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே உட்காந்து ஜாலியாக ஒரு பப்பட் ஷோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதே சமயம் பெரிய ராணி ஹாரியோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஹீரோயினை கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் இளவரசி ஆனதுனால அவள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி அங்கே இருக்க கோட்லேடி ஒருத்தவங்க அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த பக்கமாக வர ஹீரோவும் வெளியிருந்தே உள்ளே நடக்கிற சவுண்டெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ உள்ள ஹீரோயினும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பினாலும் போக போக அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ அவளுக்காக நிறைய சாப்பாடெல்லாம் அனுப்பியிருக்கான். கூடவே அவளுக்காக ஒரு லெட்டரையும் வேற சேர்த்து எழுதி அனுப்பி வச்சிருக்கான். இவளும் இந்த லெட்டரை பார்த்து ஆர்வமாகி அதில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லி எடுத்து படிக்கும் போது, என்னால் இப்போ உன்னை பார்க்க வர முடியாது, ஆனால் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிற நாள் வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கான். இவளும் அதை படிச்சுட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் இந்த சிரிப்பு எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான்ன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த பெரிய ராணி ஹாரியோட ஃப்ரெண்டை வச்சு ஹீரோயினை கொல்றதுக்கான எல்லா ஏற்பாடுமே ரெடியாக பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஷாமன் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஆத்மாவை தூண்டிவிட்டு அது மூலமா ஹீரோயினை கொல்றதுக்காக பூஜை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அதுல இருந்து வர ஆத்மாவை ஹீரோயினை கொல்றதுக்கு அனுப்பியும் விடுறாங்க. இது எல்லாத்தையுமே பெரிய ராணியும் கூட நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்க நைட்டு ஹீரோயினும் அவளுடைய ரூம்ல உட்காந்து ஹீரோ அனுப்பின அந்த லெட்டரையே திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. லேட் நைட் ஆனதுமே அந்த லெட்டரை பத்திரமா அவளுடைய பக்கத்திலேயே வச்சுட்டு தூங்க கொஞ்ச நேரத்திலே ஹாரி அனுப்பிவிட்டு அந்த கெட்ட ஆத்மா அவகிட்ட வந்து அவளுடைய கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு விடவே கஷ்டப்படுறா. எப்படியாச்சும் இங்க இருந்து போய் வெளியே இருக்க யாரையாச்சும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த வழியிலும் நகர்ந்து எப்படியோ கதவு கிட்ட வரா. ஆனா அவளால அதுக்கப்புறம் சுத்தமா முடியல போல அங்கேயே மயக்கமாகி கீழே விழுந்துடுறா. அவ மயங்கினதுக்கு அப்புறமா அந்த தீய சக்தியும் அங்க இருந்து போயிடுது. அது இங்க இருக்க ஹாரியோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வர இந்த விஷயத்தெல்லாம் பெரிய ராணி கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு கேட்டதுமே ஒரே சந்தோஷம் தான் போல. அப்பனா அவளுடைய இறப்பு செய்தியை நாங்க எப்போ கேட்கலாம்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்கும் போது பதிலுக்கு இப்ப ஹாரியோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னால இப்பவே அவளால உடனே கொல்ல முடியல, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்லயே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொடிய நோயால அவ சீக்கிரமா இறந்து போயிருவா. அப்பதான் யாருக்குமே நம்ம மேல சந்தேகம் வராம இருக்கும்னு சொல்லி சொல்ல அதை கேட்டு இப்ப பெரிய ராணியும் எப்படியோ அவ செத்தா சரிதான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே பேசி முடிச்சுட்டு இப்ப பெரிய ராணி கிளம்பி போகும்போது அங்க இருக்க ஒரு ரூமோட கதவை ஓபன் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அப்படியே மின்வா நடுங்கிட்டே நின்னுட்டு இருக்கா. இந்த பெரிய ராணி தான் அவகிட்ட ஏதோ சொல்லி அவளையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க போல. இப்ப இவ இப்படி பயத்துல நிக்கிறத பாத்துட்டு, பயப்படாத மின்வா, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட எல்லாம் உனக்கு கிடைக்கும் சொல்லி அவளை சமாதானப்படுத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ பெரிய பிளானோட தான் மின்மாவையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப ஹீரோயின் மயங்கி கிடக்கிறத ஒரு பனிப்பெண் வந்து பாத்துட்டு கத்த. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த அரசருக்கு தெரியப்படுத்திட்டு மருத்துவரை வர வச்சு அவளை செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு வாரம் போக அவளுடைய உடம்புல எந்த முன்னேற்றமும் இல்ல. இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு மினிஸ்டர் யூனோ அவருடைய ஆளுங்களை தூண்டிவிட்டு அரசவையில ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாரு. அதுல அவருக்கு சப்போர்ட்டா இருக்க ஒரு அமைச்சரும் இளவரசி நோயால பாதிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆச்சு, ஆனா இப்ப வரைக்கும் அது என்ன நோயின்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டா அது நம்மளுடைய அரண்மனைக்கு நல்லது இல்ல. ஒருவேளை அது பொறுமையா பரவக்கூடிய நோயா ஏதாச்சும் இருந்தா அது இங்க இருக்க எல்லாரையுமே பாதிக்கும். அதனால இதுக்கப்புறம் அரண்மனையில அவ இருக்கவே கூடாது. அவளுடைய இளவரசி பட்டத்தை வாங்கிட்டு அரண்மனையை விட்டு அவளை வெளியே அனுப்பிடணும்னு சொல்லி சொல்றாரு. அதோட அவளை மட்டும் அனுப்பாம அவளுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறத மறைச்சு அவளுடைய பேர இளவரசி போட்டியில கொடுத்ததுக்காக அவளுடைய அப்பாவையும் கூடவே அவளோட அண்ணனுமான இளவரசரோட ஆசிரியரையும் சேர்த்து வெளியே அனுப்பி விடணும்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அரசரால எப்படி மனசாட்சியே இல்லாம இதெல்லாம் பண்ண முடியும்? அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்றதுனால தானே அவளை இளவரசியா தேர்ந்தெடுத்தாரு. அதனால இப்பவே அப்படியெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்ல கூடவே ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒரு சில நல்ல அமைச்சர்களும் அரசு சொல்றதுதான் சரின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மினிஸ்டர் யூன் இதுல உறுதியா இருக்கிறதுனால இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்லி, அரசரே இதுக்கு இப்பவே நீங்க ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், நம்ம நாட்டோட நலன் கருதி இப்போ இருக்க இளவரசியை எடுத்துட்டு புதுசா ஒரு இளவரசியை நம்ம கொண்டு வந்தே ஆகணும், ஏற்கனவே முடிவு பண்ண தேதியில நம்ம நாட்டோட இளவரசி யாருன்றத நம்ம அறிவிச்சே ஆகணும்னு சொல்லி சொல்ல அரசர் இதை கேட்டதுமே அவரு ஒரு மாதிரி பாக்குறாரு. ஏதோ அவர் எதுக்காக இப்படி எல்லாம் அடி போடுறாருன்னு சொல்லி தெரிஞ்ச அவரை பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னதான் அரசர் அதை என்னால முடியாதுன்னு சொல்லி சொன்னாலும் மினிஸ்டர் யூன் எப்படியோ நாசுக்கா பேசி அரசரையே ஒத்துக்க வச்சிடுறாரு. ஏன்னா என்னதான் இவர் அரசரா இருந்தாலுமே அமைச்சர்கள் சொல்றத மீறி தனிப்பட்ட முறையில எந்த ஒரு விஷயத்தையுமே இவரால தனியா முடிவெடுக்க முடியாது. அதனால இங்க அரசரும் சம்மந்தமே இல்லாம இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்ல அடுத்த செகண்டே இப்ப ஹீரோயின் அரண்மனை விட்டு வெளியனுப்புறதுக்காக ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா அவ கூட இருக்க பணிப்பெண்களுக்கே அவளை இங்க இருந்து இப்படி அனுப்புறதுல விருப்பமே இல்ல. இருந்தாலும் அரசரோட உத்தரவை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால அவங்களே இவ்வளவு ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்க. கரெக்டா ஹீரோயின் அவளோட ரூமை விட்டு வெளியே வரும்போது அங்க ஹீரோ அவளை பாக்குறதுக்காக வந்துடுறான். ஆனா இந்த பெரிய ராணி சொன்னதுனால அங்க இருக்க காவலர்கள் அவனை ஹீரோயின் கிட்ட போக கூட விடல. அவன் அந்த இடத்த விட்டே போக கூடாதுன்னு சொல்லி புடிச்சு வச்சுக்கிறாங்க. ஆனா அவனால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? என்ன விடுங்க, என்னோட ஒய்ஃப் ஆக போறவன், நான் அவளை பார்த்தே ஆகணும்னு சொல்லி பயங்கரமா கத்தி அழுகிறான். இவ இப்படி அழுகிறத பார்த்து பாவம் கூட இருக்க அசிஸ்டன்டே அழுதுதான் இருக்காரு. ஹீரோயினாலையும் அவன் கிட்ட பேச முடியாம இவனாலையும் அவன் கிட்ட பேச முடியாம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
கஷ்டப்படுறாங்க. ஹீரோயினும் அங்கிருந்து போற வரைக்கும் ஹீரோ இப்படி ஃபீல் பண்றதே தான் பாத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேருமே அழுது கஷ்டப்படுறத அங்க நின்ன பெரிய ராணி பாத்துட்டு உள்ளுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கூட ஹீரோ அங்கேயே நின்று பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஏன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி அவனுக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் இப்படி அழுதுட்டே நின்றுட்டு இருக்கிறத பெரிய ராணியும் பாத்துட்டு இப்படியே இவனை விட்டா வேற ஏதாச்சும் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்களே இப்ப ஹீரோ கிட்ட அவனை தனியா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாங்க. முதல்ல அவனை சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இது எல்லாமே இப்படி ஆனதுக்கு காரணம் நீதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை இங்க கூட்டிட்டு வந்த, அது மட்டும் நீ பண்ணாம இருந்திருந்தா அவளுக்கு கண்டிப்பா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இப்ப அவங்க குடும்பமே அரண்மனையில இருக்க கூடாதுன்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதனால இதுக்கப்புறம் நீ எதையுமே பண்ணாம அமைதியா இருன்னு சொல்லி இன்டெரக்டா அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு வர கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனாலதான் அங்க எதுவுமே பண்ண முடியாதுல, பண்ணணும்னு நினைச்சாலும் இவங்க விட மாட்டாங்க. அதோட இன்னும் எல்லாருமே அவளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொல்லிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. யாருக்குமே இது எல்லாமே இந்த பெரிய ராணியோட வேலைதான்றது தெரியவே தெரியாது. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவளை அவளுடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க போல. அவ இந்த மாதிரி வழியில தவிக்கிறத பாக்கும்போது அவங்க அம்மாவால அதை ஏத்துக்கவே முடியல. என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க, அவ எப்படி வழியில கஷ்டப்படுறத என்னால பாக்கவே முடியல, என்னோட உயிரை கூட நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா எனக்கு என்னோட பொண்ணு வேணும்னு சொல்லி அவளை செக் பண்ணிட்டு இருக்க அந்த மருத்துவர்கிட்ட கேட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அழுதுட்டே இருக்கும் போது இப்ப அவங்களும் உடம்பு சரியில்லாம மயங்கி விழ யோம் தான் அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போறான். இது எல்லாத்தையுமே பார்த்து இப்ப ஹீரோயினோட அப்பா தான் பாவம் மனசு நொந்து போயிருக்காரு. ஒரு பக்கம் பொண்ணு இப்படி இருக்கத நினைச்சு கஷ்டப்படுறதா, இல்ல மனைவிக்கு இப்ப எப்படி ஆனது நினைச்சு கஷ்டப்படுறதான்னு தெரியாம ரொம்ப சோகத்தோட வெளியே வர அப்பதான் அங்க அவரை பார்க்க ஹாரியோட ஃப்ரெண்டு யாருக்குமே தெரியாம வராங்க. நான் உங்க பொண்ணோட நிலைமைய கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருக்கேன், அவளை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு இவங்களே உள்ள போய் அவ எப்படி இருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவளுடைய இந்த நிலைமைக்கு இவங்களும் ஒரு காரணம்ன்றத ஹீரோயினோட அப்பா கிட்ட அவங்களால சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதுக்கு பதிலா இப்ப அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவளுடைய உடம்புல ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அதாவது ஏதோ ஒரு கெட்ட சக்தி அவ உடம்புக்குள்ள போய் அவளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துது, அதனாலதான் அவ இப்படி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு அவர் எப்படி இது நடந்திருக்கும் சொல்லி ஒண்ணுமே புரியாம தவிச்சு போய் அப்படியே குழப்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் இப்ப மினிஸ்டர் யூன் அவர் கூட சப்போர்ட்டா இருக்க அமைச்சர்கள் கூட உட்கார்ந்து ஜாலியா ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நினைச்ச எல்லாமே நடந்துருச்சு, இதுக்கப்புறம் அந்த ஸ்காலர் ஹீயோட தொல்லையே நமக்கு இருக்காது, இனிமே அரண்மனையில நம்ம சொல்றதுதான் நடக்கும் சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாமே ஒரு திட்டம் தான்றது இவர் கூட இருக்க மத்த அமைச்சர்களுக்குமே தெரியாது. ஆனா இவங்க இப்படி உள்ள பேசிட்டு இருக்கிறத இப்ப வெளியே இருந்து யூன்போ கேட்டுடுறா. கேட்டதுமே ஹீரோயின் இப்படி ஆனதுக்கு அவருடைய அப்பாவும் ஒரு காரணம்ன்றதையும் புரிஞ்சுக்கிறா. அந்த நேரம்னு பார்த்து அவளுடைய அப்பாவும் கரெக்டா வெளியே வர இவ உடனே அவரை பார்த்து நீங்க தான் அவளை கொள்ள பிளான் பண்ணீங்களா, இது எல்லாமே உங்களோட வேலைதானான்னு சொல்லி கேக்குறா. அவரு இப்ப அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நீ அவளை நினைச்சு இப்ப பாவப்படுறியா என்ன, அவளுக்கு இந்த வயசுலயே சாவு வரணும்ன்றதுதான் விதி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் அது இப்ப கொஞ்சம் தாமதமா நடக்க போகுது, ஆனா அதுக்குள்ள நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதுக்கு எனக்கு உன்னோட துணையும் வேணும்னு சொல்லி கேக்குறாரு. என்ன சொல்றீங்க நீங்க என்னோட துணையான்னு சொல்லி பதிலுக்கு யூன்போ கேக்க, ஆமா இவ்வளவு நாளா அந்த அரண்மனையில எனக்கு இருக்க பேர் என்னன்னு சொல்லி உனக்கு தெரியுமா, பெரிய ராணியோட அடிமை, அவங்க சொல்றத மட்டுமே செய்யற ஒரு நாய் தான் நான் சொல்லி எனக்கு பின்னாடி என் காதுபடவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. அந்த வழி எல்லாத்தையுமே நான் எனக்குள்ள என்னோட பவரா மாத்திக்கிட்டேன், கண்டிப்பா ஒரு நாள் அவங்க எல்லாருக்குமே என்னோட பதிலடியை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி நான் அப்பவே முடிவு பண்ணேன். அதோட நீயும் அரண்மனையில இளவரசியா வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்ட, அது எல்லாமே உனக்கு வேணும்னா அந்த தேவையில்லாத இறக்கத்தையும் குற்ற உணர்வையும் தூக்கி குப்பையில போட்டு நான் சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோ, இளவரசின்ற பதவியை எப்பயுமே நீ விட்டு கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா அவளுக்கே இப்பதான் உள்ளுக்குள்ள ஹீரோயின் இப்படி ஆனதுக்கு ஏதோ ஒரு வகையில நம்மளும் காரணமா போயிட்டோமோன்னு சொல்லி லைட்டா குற்ற உணர்ச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இந்த பக்கம் இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. அவன் எப்படியாச்சும் ஹீரோயினை பார்த்தே ஆகணும்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு நேரத்துல என் கூட என் அண்ணாவும் இல்ல, நான் ஃப்ரெண்டா நினைச்சா என்னோட ஆசிரியரும் கூட இல்ல, எனக்கு நீ ஹெல்ப் பண்ண யாருமே என் கூட இல்லைன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க. அப்பதான் அவனுக்கு ஜெயினோட ஞாபகமே வருது. உடனே பாவனை போய் மீட் பண்ணி அவனை தன்னோட பர்சனல் கார்டா மாத்திடுறான். ஜெயினும் அது கொத்துக்கிட்டு அவனுடைய பர்சனல் கார்டா மாற அடுத்த செகண்டே பாவனை கூட்டிட்டு ஹீரோ அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அரண்மனையை விட்டு எஸ்கேப் ஆகி ஹீரோயினை பாக்குறதுக்காக அவளுடைய வீட்டுக்கே வந்துட்டான். உள்ள போய் அங்க தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட அவளும் முதல்ல கண்ணை திறந்து பாத்துட்டு இது கனவாதான் இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு மறுபடியும் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ மறுபடியும் அவளை கூப்பிட்டு யூன்போ என்ன பாருன்னு சொல்லி கூப்பிட அதுக்கப்புறம் தான் இது கனவு இல்லைன்னு சொல்லி அவளுக்கே தெரிய வருது. இருந்தாலும் அவன் கிட்ட எழுந்து உட்காந்து கூட அவளால பேச முடியல, இன்னும் சொல்ல போனா அவளால பேச கூட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவன் கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு அவளை இப்படி பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவனுடைய கஷ்டத்தெல்லாம் அவள்கிட்ட வெளியே காமிச்சுக்காம அவளுடைய கையில தலையில போடுற மாதிரி ஒரு ஹேர்பின் ஒன்ன கொடுக்கறான். என்னது இதுன்னு சொல்லி இப்ப ஹீரோயின் கேட்கும் போது இது உனக்காக ஸ்பெஷலா நானே பண்ண சொன்னது, எப்பயுமே என்னோட இளவரசினா அது நீ மட்டும்தான், உன்னை தவிர என்னால வேற யாரையுமே இளவரசியா பார்க்க முடியாது, அதனால நீ சீக்கிரமா சரியாகி மறுபடியும் என் கூடவே வரணும், அது வரைக்கும் என்னோட ஞாபகமா இதை நீ உன் கூடவே வச்சுக்கோ, நீ சரியாக்கி வர எவ்வளவு நாள் ஆனாலும் சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லும் போது இப்ப ஹீரோயின் அவனை பார்த்து நான் மன்னிச்சிருங்க இளவரசரேன்னு சொல்லி கேக்குறா. எதுக்காக இப்ப இந்த மன்னிப்புன்னு சொல்லி இவன் கேட்க
அன்னைக்கு நான் உங்களை முதல் வாட்டி பார்க்கும்போது திருடன் சொல்லி தப்பா நினைச்சேன்ல, அதுக்காக தான் இப்ப இந்த மன்னிப்பு. ஆனா உண்மையாவே நீங்க என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சேன். அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். அதனால இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொல்லி நீங்க வருத்தப்படவே கூடாதுன்றத சொல்றா. ஹீரோ கதை கேட்கும் போதே அழுறதா இல்ல சந்தோஷப்படுறதானே தெரியல. அவனுடைய சோகத்தெல்லாம் வெளியே காமிச்சுக்காம இப்ப அவகிட்ட என்ன சொல்றானா, நானும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாவே இருக்க ஆரம்பிச்சேன். கண்டிப்பா அதே சந்தோஷம் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். அதுக்கு நீ சீக்கிரமா சரியாகி வரணும். அது ஒண்ணு மட்டும் போதும்னு சொல்லி அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போ ரெண்டு பேருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ கிளம்பி ஜெயினை கூட்டிட்டு அரண்மனைக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பதான் ஜெயின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நாளாவே அவ பிறந்து வளர்ந்த இடத்த பாக்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஆசை இருந்துச்சு. அது இப்போ உன்னாலதான் நடந்திருக்கு. ஆனா இப்ப எனக்குள்ள அதை பார்த்ததுக்கான சந்தோஷமே இல்ல. எனக்குன்னு என் கூட யாருமே இல்ல. அதனால எப்படி இது வரைக்கும் என்னோட அண்ணாக்கும் யோம்கும் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தியோ, அதே மாதிரி எனக்கும் உறுப்பியா, நானும் அவங்கள மாதிரியே உன்னை யூன்னு பேர் சொல்லி கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்க, இளவரசரே இப்படி கேட்கும் போது ஜெயினால முடியாது நான் சொல்ல முடியும். அவனுடைய கஷ்டம் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு அவளும் ஹீரோக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப மறுநாள் காலையில மியாங்க காட்டுறாங்க. அவன் ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்லி வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கான் இல்லையா, அங்க ஒரு போட்டியில கலந்து நல்லா அடியெல்லாம் செம்மையா வாங்கிட்டு தான் வந்திருக்கான் போல. சாப்பிடறதுக்காக ஒரு கடையில வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த நேரம் அங்க இருக்க சில பேரு இந்த மாதிரி இப்ப இருக்க நாட்டோட இளவரசி ஏதோ ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களாம், அதனால அவங்கள அரண்மனையை விட்டு துரத்திட்டு புதுசா வேற ஒரு இளவரசியை தேர்ந்தெடுக்க போறாங்களான்னு சொல்லி பேசிட்டு இருக்க, இதை கேட்டு இப்ப மியாங் பதறி போய் ஹீரோயின் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து அவளை பாக்குறது கண்டி போயிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க ஹீரோயினோட வீட்டுல அவளுடைய அப்பாயும் இங்கிருந்து கிளம்பி அவனுடைய மாமா வீட்டுல போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வர சொல்லி சொல்றாரு. இதை கேட்டு யோம் ஷாக் ஆகி, தங்கச்சி இப்படி இருக்கப்போ என்னால எப்படிப்பா அவளை விட்டு போக முடியும், அவளுக்கு சரியாகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், கண்டிப்பா நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி சொல்ல அவனுடைய அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகி, நான் சொல்றத மட்டும் கேளு, இப்போ இங்க இருந்து நீ கிளம்புறது தான் நல்லதுன்னு சொல்லி எப்படியோ அவனை ஃபோர்ஸ் பண்ணி விருப்பமே இல்லாம அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா அப்பவும் யோம் என்ன பண்றானா, கிளம்பும் போது அங்க சியால் இருக்கிறத பாத்துட்டு அவகிட்ட வந்து பேசுறான். என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கோ, அவளுக்கு நீ இப்ப கூட இருக்கிறது நீ மட்டும்தான், அதனால அவளை விட்டு நீ எங்கேயும் போகாம அவ கூடவே இருன்னு சொல்லிட்டு இவனும் மனசே இல்லாம இப்ப அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா அவன் போன கொஞ்ச நேரத்திலே இப்ப ஹீரோயினோட அப்பா என்னடானா, சியோலையும் அங்கிருந்து அனுப்புறதுக்காக வேறொரு முதலாளிய கூட்டிட்டு வந்திருக்காரு. இனிமே நீ இவரு வீட்டுல போய் கொஞ்ச நாள் இரு, ஏன்னா இங்க இருந்து நீயும் கஷ்டப்பட வேணாம், யூன்வோக்கு சரியானதுக்கு அப்புறமா நான் உன்ன மறுபடியும் வந்து கூப்பிட்டுக்கிறேன் சொல்லி சொல்ல, அவ என்னால இங்க இருந்து போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு நேரம் காலையே விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. கண்டிப்பா நான் அவங்க கூடவே தான் இருக்கணும், எனக்காக அவங்க எவ்வளவோ பண்ணிருக்காங்க, அப்படி இருக்கப்போ அவங்க கஷ்டப்படும் போது என்னால எப்படி அவங்களை விட்டுட்டு போக முடியும், என்னால இங்க இருந்து போகவே முடியாது, அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேக்குறா. ஆனா ஹீரோயினோட அப்பா அவரோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்காரு போல, வேணாமா நீ இங்க இருந்து போ, நான் உன் அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி ஒரு வழியா அவளையும் ஃபோர்ஸ் பண்ணி அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் மறுபடியும் வழியில கஷ்டப்பட்டுட்டே ரத்த வந்தி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்து அவளுடைய அப்பாவும் அப்பாவும் கவலைப்பட அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப ஹீரோயினோட அப்பா ஆரியோட ஃப்ரெண்டை வர வச்சு பேசுறாரு. என் பொண்ணு வழியில ரொம்பவே கஷ்டப்படுறா, அதை என்னால பாக்கவே முடியல, இதுல இருந்து அவ வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கெட்ட ஆத்மா தான், அது எப்ப அவளுடைய உடம்ப விட்டு போகுதோ அப்ப அவ குணமாகிடுவா, ஆனா அதுக்கு அவளுடைய உயிர் போகணும், அப்பதான் அவளால இந்த வழியில இருந்தும் தப்பிக்க முடியும், அதை விட்டா இதுக்கு வர வழியே இல்லைன்னு சொல்லி சொன்னவங்க அவளை கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லி இன்டைரக்டா அவளுடைய அப்பா கிட்டே அதை சொல்றாங்க. சொன்னதோட நிறுத்தாம நீங்க அவளுக்கு இந்த மருந்தை கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த வழியெல்லாம் அனுபவிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாய்சன் கலந்த ஏதோ ஒரு ட்ரிங்க் ஒன்னு கொடுத்துட்டு போறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து அவளுக்காக ஏதோ ஒரு மருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவளுடைய அம்மா அங்க வந்து கொடுங்க நானே பண்றேன்னு சொல்லி கேட்க, இல்ல வேணாம் என்னோட பொண்ணுக்காக அவளுடைய அப்பாவா இதை நானே பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இங்க இவங்க பேசிட்டு இருக்கிறதுலாம் உள்ள இருக்க ஹீரோயினுக்கும் கேட்க, அப்பதான் ஹாரியோட அப்பா அவங்க கிட்ட பேசினதெல்லாம் இவளுக்கு அப்படியே ஒரு இமேஜினேஷன் மாதிரி வந்துட்டு போகுது. அதுலயே அவளுக்கு இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க போறது இல்லைன்னு சொல்லி புரிஞ்சு போச்சு போல, இதுதான் நம்மளுடைய கடைசி நொடின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த நேரத்திலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோக்காக தான் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. அவளால அதை சரியா கூட எழுத முடியல போல, ரொம்ப தடுமாறி தடுமாறி தான் எழுதிட்டு இருக்கா. ஆனா எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு பாக்ஸ்குள்ள அந்த லெட்டரை மறைச்சு வச்சுட்டு மறுபடியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவளுடைய பெட்ல போய் படுத்துக்கிறா. அதே சமயம் இங்க ஹீரோக்கு அவன் ரூம்ல இருக்கும் போது ஹீரோயின் அவன் கிட்ட வந்து பழைய மாதிரியே சிரிச்சு பேசுற மாதிரி தோணுது. இவ ஒரு தடவை அவனுக்காக ஏதோ ஒரு செடியோட விதையெல்லாம் கொடுத்துருப்பாளையா, இவன் கூட அதை பார்த்துட்டு என்ன செடியா அது வளரப்போதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்திருப்பானே. இப்ப அது ஒரு லெட்டியூஸ் செடியா வளர்ந்துருக்கறத பாத்துட்டு இதை நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணமே இது என்ன செடின்னு சொல்லி தெரியாம நீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புவீங்கன்னு சொல்லி நினைச்சேன், அதுக்காக தான் இந்த லெட்டியூஸ் செடியை நான் உங்களுக்கு கொடுத்தேன், ஆனா கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு லெட்டர் எழுதவே இல்லைன்னு சொல்லி சொல்ல இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உனக்காக லெட்டர் எழுதி அனுப்பியிருப்பேன்னு சொல்லி இவனும் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இப்ப ஹீரோயின் அவன் கிட்ட வந்து இதுக்கப்புறம் நீங்க பாத்து இருங்க, எப்பயுமே சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி சொல்ல டக்குனியும் அப்படியே தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சு எழுந்துக்கிறான். பார்த்தா இவ்வளவு நேரம் ஹீரோ நம்ம கிட்ட பேசின மாதிரி நினைச்சது எல்லாமே வெறும் கனவு தான்.
அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயின் இங்கே இருக்கும்போது அவளுடைய அப்பா அவளுக்காக அந்த மருந்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவளை எழுப்புறாரு. அவளும் கண்ணை திறந்து பார்க்க அவர் எடுத்துகிட்டு வந்து அந்த மருந்தை கையில் எடுத்து வச்சுட்டு பயங்கரமாக அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ளேயே. ஏன்னா அதுதான் ஹாரியோட ஃப்ரெண்டு கொடுத்த அந்த பாய்சன் கலந்த ட்ரிங்க் போல. இவருக்கு அதை அவளுக்கு கொடுக்கவே மனசு இல்லை, அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. கடைசியாக அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ இதை குடிச்சீன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் உனக்கு எந்த வழியும் இருக்காதுன்னு சொல்லி சொல்ல ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா அதில் பாய்சன் தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த நிலைமையில கூட அவளால் அவங்க அப்பா கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல. நீங்கள் கொடுங்கப்பா, நான் அந்த மருந்தை குடிக்கிறேன், அப்போ தான் நான் இதிலிருந்து சீக்கிரமாக சரியாவேன்னு சொல்லி அதில் விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி தெரிஞ்சும் கூட அதை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காம அதை குடிக்கிறா. அதை குடிக்கும் போது அவளுடைய அப்பாக்கும் சரி இவளுக்கும் சரி கண்ணிலிருந்து கண்ணீராக வந்துட்டு இருக்கு. ரெண்டு பேராலையுமே எதையுமே வெளியும் சொல்லிக்க முடியல. ஹீரோயினும் இப்போ அதை குடிச்சு முடிச்சுட்டு நான் உங்க மேலேயே கொஞ்ச நேரம் தூங்கிக்கவாப்பான்னு சொல்லி கேட்க இதை கேட்டு பாவம் மனுஷன் வந்தே போயிட்டாரு. அப்படியே அவளை ஹக் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போதுதான் அவளுடைய கையில ஹீரோ கொடுத்து அந்த ஹேர் பின் இருக்கிறத பாக்குறாரு. அதை எடுத்து என்னதுன்னு சொல்லி கேட்கற மாதிரியே அவர் பார்க்க ஹீரோயின் சொல்றா, ப்ளீஸ் பா அது என்கிட்டயே இருக்கட்டும், அப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொல்லி கேட்டு அதை அவளுடைய கையிலேயே வச்சுட்டு தூங்கிடுறா. இப்ப அப்படியே தூங்கின கொஞ்ச நேரத்திலேயே அவ இறந்தும் போக அதை பார்த்துட்டு இப்ப அவளுடைய அப்பா பயங்கரமா கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சத்தம் கேட்டு அவளுடைய அம்மாவும் வந்து அங்க பாக்க அவளதான் பொண்ணை இப்படி இந்த ஒரு நிலைமையில பார்த்ததுமே அவங்களாலையும் சுத்தமா முடியல. ரெண்டு பேருமே அவளை ஹக் பண்ணிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அங்க கட் பண்ணி ஹீரோயின் இறந்து போயிட்டான்ற விஷயத்த ஹீரோ கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் சொல்ல அவனால எப்படி அதை ஏத்துக்க முடியும், அதிர்ச்சியில அங்க இருந்து எழுந்து நடக்க முடியாம ஒரு செத்த போன மாதிரி வெளியே நடந்து வர கரெக்டா அப்பவும் காவலாளிகள் வந்து நின்னுட்டு நீங்க போகவே கூடாதுன்னு சொல்லி தடுத்துடுறாங்க. இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த மொத்த அழகையும் கொட்டி இவன் இளவரசர்ன்றதையும் மறந்து அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்கறான். ஆனா அப்ப கூட இது பெரிய ராணியோட உத்தரவுன்றதுனால இந்த காவலர்களாலையும் எதுவும் பண்ண முடியல, அவனை வெளியவும் விட மாட்டானுங்க. ஹீரோவால இதெல்லாம் பார்க்கும்போது சுத்தமா முடியல. அவ செத்துட்டான் தெரியற கவலை ஒரு பக்கம்னா அவளை போய் பார்க்க கூட முடியலன்ற கவலை அதை விட அதிகமா வருது. யூன்வோ யூன்வோன் அவளுடைய பேரை சொல்லி பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்க. அப்படியே இதோட இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.